ஹாய் வெல்கம் டு மகாலட்சுமி டெய்லரிங் என்ற ஃபேஷன் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜர்தோசியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃப்ளார் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆன ஃபிளார் ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு மிரர் ஒர்க் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு நான் சுயிங் த்ரீட்டில் தான் நார்மல் நீட்டில் தான் நான் பண்ண பண்ணுறேன் நான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு மிரர் வந்துட்டு நான் பேஸ் பண்ணிவிட்டேன் பேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜர்தோசி வந்துட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேலே நான் கட் பண்ணியிருக்கேன் எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃப்ளார் சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் பெருசாக வேணும்னா பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேலே நான் கட் பண்ணியிருக்கேன் நான் ஒன் சென்டிமீருக்கு சென்டிமீட்டருக்கு மேலே நான் கட் பண்ணியிருப்பேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் த்ரெட்டு வந்துட்டு அடியில் இருந்து நான் மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நீடில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நீடியில் வந்துட்டு ஜர்தோசி கோத்துட்டேன் கோத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேர் மாதிரி வரும் இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேவ் வந்துட்டு லைட்டாக கையில் வந்துட்டு அமைக்க பிடிச்சிட்டு ஸோ இங்கே பாருங்கள் கை வச்சால் மறைஞ்சிக்கோ மறைச்சிக்கோங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் லைட்டாக வந்துட்டு இந்த கேவ் வந்துட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஸோ வந்துட்டு உள்ளுக்குள்ளார ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் பக்கத்தில் ஜர்தூசிக்குள்ளே பக்கத்துலேயே வந்துட்டு இது இன்சர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி போடுங்க ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஆன ஜர்தோசி இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேவுக்கு இடையில சென்ட்ராக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்துட்டு மறுபடியும் நீட்டில் என்ன பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் இந்த ஜர்தோசி வந்துட்டு நீட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஜர்தோசி நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறேன் இந்த கேப் விட்டு கொஞ்சம் இங்கே ஊசியை வந்துட்டு கீழே வந்துட்டு குத்துறேன் குத்துன வாட்டி பாருங்கள் நான் இந்த நூல் இழுக்கும் போது பாருங்கள் ஒரு கவர் மாதிரி வந்துடுதா ஓகேங்களா இது ஒரு கர்வ் மாதிரி வந்துடுதா இது வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் எக்கெயின் வந்துட்டு இது கீழே மடக்கி பிடிச்சி ஜர்தோசி ஃபஸ்ட்டு ஜர்தோசிக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெளியில பக்கத்துல இன்சர்ட் பண்றேன் நான் எதுக்காக இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்துட்டு தெரியணும் தெரியணுங்கசரம் போடுறேன் இது எப்படி போட்டேன்னா இங்கே உள்ள இன்சர்ட் பண்ணாம அதாவது வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அங்கே பாருங்க இந்த கீழே வந்துட்டு ஃப்ளாட்டா வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேங்கல்ல இது ஸ்டிச் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஃப்ளார் உங்களுக்கு தெரியுதா ஓகே இந்த மாதிரி ஃப்ளார் கிடைக்கும் ஓகேவா ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் இந்த இருந்து எடுக்கிறேன் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஜத்துசியை வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறேன் நீடில் ஸோ இன்செர்ட் பண்ண மாட்டி மேலும் மறுபடியும் ஒரு ஹாஃபில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கோவா கொண்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கையை வச்சு இதை ஃப்ளாட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜத்துவசில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நாங்கள் நாங்கள் கை வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது மறைச்சிக்கும் அதனால தான் வந்துட்டு நீடில் வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரலாம் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனா பீட்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு முடிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் த்ரெட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு நம்ம பீட்ஸுக்கும் சரி இல்லை மற்ற இதுக்கும் சரி ஜர்தோசி ஒர்க்கு மற்ற ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா பி கோல்டன் த்ரெட் வந்துட்டு ரொம்ப அவசியமாக இருக்கும் நம்ம இதுக்கு ஆரிய கிளாஸ்க்கு ஓகேங்களா ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே மாற்றி மாற்றி நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லை எனக்கு இன்னொரு லைன் வேணும்னாலும் இன்னொரு லைன் நம்ம கொடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளார் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரருக்கு பதிலாக வேறு பீட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஸ்டிச்சிங் பீட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு பேஸ்டிங் பீட்ஸ் ஆகட்டும் இல்லை குந்தன் பீட்ஸ் ஆகட்டும் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு மிரர் வேணும் அப்படிங்கிறனால நான் மிரர் வச்சு உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மிரருக்கு சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போடுற ஃப்ளார் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் செயினோ இல்லை வந்துட்டு ஜர்தோசியோ ஒரு லைன் வந்துட்டு ரவுண்டாக கொடுத்தாலும் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக தெரியும் இன்னும் வந்துட்டு கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் லேயர் போட்டு முடிச்சிட்டேன் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஃப்ளார் வேணும் அப்படின்னு நினைக்கிறனால நான் இன்னொரு லேயர் போடுறேன் இன்னொரு லேயர் எப்படி போடுறேன் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி ரெண்டு லீஃபுக்கு வந்துட்டு சென்டர் பார்ட்ஸ் எடுத்து நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே ஃபஸ்ட்டு போட்ட பேசிக்கே தான் ரெண்டாவது லீஃபுக்கும் வந்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் ரெண்டு டூ லேயர் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃப்ளார் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் டூ லேயராக போட்டிருக்கேன் இது உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் கிராண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லாவே இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக யாராச்சும் சேனல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரிய கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பேசிக் டூ அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துடும் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்லாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாலட்சுமி அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ டெய்லரிங் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே டெய்லரிங் பற்றி தெரியவே தெரியாது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட கற்றுக்கலாம் இல்லை எனக்கு தெரியும் பட் டட்டு டச் விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் கற்றுக்கலாம் இல்லை வந்துட்டு எனக்கு பர்டிகுலராக வந்துட்டு சுடிதார் ப்ளவுஸு டாப் இதை மட்டும் கற்றுக்கிறனாலும் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ எதாக இருந்தாலும் டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சது இது வந்துட்டு ஃப்ளார் டைப் ஸ்டிச்சஸ் ஓகேங்களா ஸோ நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்துட்டு நான் ஃப்ளாட்டாக வந்துட்டு நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டிச் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பூ வந்துட்டு எம்போசிங்கே மேலே நிற்கும் ஓகேங்களா நான் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் தேங்க்யூ